மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உறுப்பினர் பேசிய பேச்சை குறிப்பிட்டு மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். செஞ்சதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆக ஏன் அது பாழடிக்கப்பட்டது என்ற கருத்தை சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு வாடகை விட்டு அது நூல்நிலையமே பாழடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் நீதிமன்றம் வரைப்பு சென்று நீதிமன்றைய உத்தரவின் அடிப்படையில் வேறு எந்த நிகழ்ச்சிகளும் திருமண நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு தான் அது இப்போது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் நம்முடைய ஆட்சி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு இன்னும் அதை சீர்படுத்துகிற செம்மைப்படுத்துகிற அந்த பணியில் இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவிச்சுவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உறுப்பினர் பேசிய பேச்சை குறிப்பிட்டு மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். செஞ்சதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆக ஏன் அது பாழடிக்கப்பட்டது என்ற கருத்தை சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு வாடகை விட்டு அது நூல்நிலையமே பாழடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் நீதிமன்றம் வரைப்பு சென்று நீதிமன்றைய உத்தரவின் அடிப்படையில் வேறு எந்த நிகழ்ச்சிகளும் திருமண நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு தான் அது இப்போது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் நம்முடைய ஆட்சி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு இன்னும் அதை சீர்படுத்துகிற செம்மைப்படுத்துகிற அந்த பணியில் இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவிச்சுவேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உறுப்பினர் பேசிய பேச்சை குறிப்பிட்டு மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். செஞ்சதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆக ஏன் அது பாழடிக்கப்பட்டது என்ற கருத்தை சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு வாடகை விட்டு அது நூல்நிலையமே பாழடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் நீதிமன்றம் வரைப்பு சென்று நீதிமன்றைய உத்தரவின் அடிப்படையில் வேறு எந்த நிகழ்ச்சிகளும் திருமண நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு தான் அது இப்போது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் நம்முடைய ஆட்சி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு இன்னும் அதை சீர்படுத்துகிற செம்மைப்படுத்துகிற அந்த பணியில் இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவிச்சுவேன்.